வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. அன்னைக்கு நம்ம உணவே மருந்து அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஸோ அதனால நிறைய நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட நம்ம பாட்டி வைத்தியத்தை தான் கையில் எடுத்தோம். அதனால நோய்கள் இல்லாமல் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தோம். அன்னைக்கு பாட்டிகள் மட்டும்தான் வெத்தலை பெட்டின்னு ஒரு பெட்டி வச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 40 வயசுலேருந்து எல்லாருமே ஒரு மருந்து பெட்டி எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. அதில் நிறைய மாத்திரைகள் போட்டு எங்கே போனாலும் சுமந்துட்டு போகிற நிலைமைக்கு ஆளாயிருக்கும். அதுக்கு காரணம் நம்ம மறந்த நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் தான். ஸோ அந்த வகையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த பார்லி அரிசி, இதோட கஞ்சி, சூப்பு, எது வேணாலும் வச்சு குடிக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நிறைய இந்த பார்லி ரைஸில் பார்த்தோம்னா விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி விட்டமின் B12, B2 இந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. மினரல்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, சாலிபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து நிறைய இருக்குது, அயன் நிறையா இருக்குது. ஸோ புரத சத்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நிறைந்த ஒரு ஃபோலிக் ஆசிட்லாம் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்தான உணவு தான் இந்த பார்லி அரிசி. ஸோ இந்த பார்லி அரிசிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்லி அரிசி பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கணும், நான் ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நீரில் கரையக்கூடிய ஃபைபர், அதாவது வாட்டர் சாலிஃபுல் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரில் கரையக்கூடிய இந்த நார் சத்து என்ன பண்ணணும்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு, கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவும். அவங்க என்ன பண்ணலான்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 1-3 கிளாஸ் பார்லி வாட்டர் வந்து குடிக்கலாம். அந்த பார்லி வாட்டரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் பார்லி அரிசியை ஒரு கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு அந்த வந்து கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணும், ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் இந்த அரிசியை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாம். ஸோ இது உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு, அதாவது கிளைசீமிக் இண்டெக்ஸை குறைச்சி இரத்த சர்க்கரையோட அளவை குறைச்சி நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உணவு, சிறந்த மருந்துன்னே சொல்லலாம். ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுற தலை சுற்றலாக இருக்கலாம், கர்ப்பம் டைமில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோயாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், ஸோ அது மாதிரி மூல பிரச்சனையாக இருக்கலாம், அது மாதிரி குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை நல்லா வளர்கிறதுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் இதில் இருக்கிறதுன்றனால குழந்தையோட நரம்பு மண்டலத்தை சரி செய்யும். அது மாதிரி கால்சியம் நிறைய இருக்குது, பாஸ்பரஸ் நிறைய இருக்குன்றதுனால குழந்தைகளோட வளர்ச்சி, எலும்புகள் வளர்ச்சிக்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ கால் வீக்கம் ஏற்படுறது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கால் வீக்கத்துக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குது. ஸோ கர்ப்பிணி பெண்களும் இந்த பார்லி ரைஸ் வாட்டரை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். தினமும் காலை நேரத்துலேயோ இல்லைனா மாலை நேரத்துலேயோ 1-3 கிளாஸ் ஆஃப் பார்லி வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பிரசவ நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரியாக இருக்கும், குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைத்து குழந்தை நல்லா வளரும், ஃபோலிக் ஆசிட் கிடைக்கிறது மூலமாக குழந்தையோட மூளை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கால் வீக்கம் இருக்குது, இல்லை உடம்புல அனர்ஸ் இருக்கா, உடம்பு ஃபுல்லும் வீங்கி இருக்குது, இது வந்து லிவர் ஃபெயிலியர்னால வரலாம், கிட்னி ஃபெயிலியர்னால வரலாம், கிட்னி ஸ்டோன்ஸ்னாலும் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம்னால வரலாம், ஏதோ ஒரு காரணத்தினால உடம்பு முழுக்க நீர் வீக்கம் இருக்குது, இல்லை கால் மட்டும் வீங்கி இருக்குது அப்படின்றவங்களும் இந்த பார்லி வாட்டர் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீக்கத்தை, அனசர்க்கா கண்டிஷனை போக்குறதுக்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்க்கு மாய்ச்சர் கொடுத்து ஸ்கின்னுக்கு நம்ம இளமை தோற்றத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆண்களுக்கு ஒலிகோஸ்போமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போம் விந்தணுக்கள் உற்பத்தி கம்மியாக இருக்குன்னா விந்தணுக்கள் உற்பத்தி அடைகிறதுக்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்குது. நிறைய ஸ்போம் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த பார்லி வாட்டர் வந்து குடிக்கலாம். அதுமாதிரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி சரியாக இல்லை அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் இது உதவியாக இருக்குது. ஸோ அது மூலமாக குழந்தையின்மை பிரச்சனையை நிவர்த்தி செய்யுது. அது மாதிரி இது இரத்த சோகைக்கு ரொம்ப அருமருந்து அப்படின்னு சொல்லலாம்.
யாரெல்லாம் ரொம்ப அனிமிக்காக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த பார்லி வாட்டர் எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் B12 இருக்குது, அயர்ன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரத்த சோகையை ரொம்ப அழகாக சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இது பித்தப்பை கற்களை கரைக்கிறதுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்குது. பித்தப்பை கற்கள் வந்து பார்த்தோன்னா அதோட pH லெவல், அதில் இருக்கக்கூடிய அசிட்டிக்கோட இதில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கான் போய் மிக்ஸ் ஆகி அந்த அசிட்டிக் நேச்சரை குறைச்சி அதில் உண்டாகக்கூடிய கொழுப்பு கற்களை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. ஸோ பித்தப்பை கல் இருக்கிறவங்க பார்லி கஞ்சி வந்து பார்லி வாட்டர் அதை வடித்து அந்த கஞ்சி எடுத்து அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத வந்து காலையில் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது பித்தப்பை கற்களை உருவாகாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற கற்களையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் பற்களுக்கும் உறுதியாக இருக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய சாலிபிள் ஃபைபர்ஸ் வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, மூலம் போன்ற பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை சின்ன குழந்தைகளிலிருந்து வயதான முதியவர்கள் வரையும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ தாய்ப்பால் சுரக்கலை அப்படின்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு பார்லி கஞ்சி குடிக்கலாம். ஆஃப்டர் டெலிவரி குடிக்கும்போது நிறைய பால் சுரக்கிறதுக்கும் இது உதவும். இதில் வந்து கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்புகளை கரைச்சி இருதயத்தையும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி இருதயத்தையும் ரொம்ப சீராக வச்சுக்கிறதுக்கு, இருதய நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு, ஹை பிளட் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிறதுக்கு, ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, ஸோ இந்த வகையிலையும் இது பயன்படுது. அது மாதிரி கிட்னி செயலிழந்தவங்க, லிவர் செயலிழந்தவங்களுக்கும், கிட்னியோட ஃபங்க்ஷனை மேம்படுத்துறதுக்கும், கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உண்டாகாமல் தடுக்கிறதுக்கும் நம்ம பார்லி கஞ்சி கொடுக்கலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறதுக்கு, இதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி சளி வருது, ஜுரம் வருது, புண்ணு வருது, ஆறாமல் இருக்கு அப்படின்ற குழந்தைகளுக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்துறது மூலமாக அவங்களுக்கு இந்த சளி ஜுரம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப இந்த பார்லி கஞ்சி உதவியாக இருக்குது. ஸோ இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது மூலமாக நிறைய நோய்களை இதை குணப்படுத்துது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பயன்பெறணும். அதே சமயத்தில் இது எந்த அளவு எடுத்துக்கலாம்னா ஒரு நாளைக்கு 6 கிளாஸ் மட்டும்தான் எடுத்துக்கலாம், அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ உடல் எடை குறைக்கிறாங்க அப்படின்னா காலையில் 1-3 கிளாஸ், ஈவினிங் 1-3 கிளாஸ் அப்படி குடிச்சிக்கலாம். நைட்டு, அதாவது மார்னிங் அண்ட் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் பதிலாக இந்த பார்லி அரிசி கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். பார்லி அரிசி கஞ்சி வைக்கும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 ஸ்பூன் பார்லி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிடணும். 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கு பிறகு அதை வந்து 4 கிளாஸ் வாட்டர் சேர்த்து அதில் இந்த கழுவின பார்லியை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த கஞ்சியை குடிக்கலாம். அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சியும் குடிக்கலாம், மின்ட்டு போட்டும் குடிக்கலாம். ஸோ நம்மளோட டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்லி அரிசியை வந்து கஞ்சாக வச்சு குடிக்கலாம். கஞ்சாக குடிக்கும்போது அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் குடிக்கும்போது அந்த வெஜிடேபிள்ஸ்லாம் அதில் போட்டு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கும்போது அந்த காய்களோட சத்து, இந்த பார்லியில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் சேர்ந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவும். ஸோ நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த பார்லியை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையும்னு கேட்குறேன். நன்றி.